ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே டெக் டிப்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 500 MP வீடியோவை 50 MP வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களோட மொபைல் ஸ்டோரேஜை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் ஜிகே டெக் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொண்டு போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோ கன்வெர்ட்டர் அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதில் மூணாவது அப்ளிகேஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கன்வெர்ட்டர் கம்ப்ரஸ் MP4 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 23 MP. அதே மாதிரி இதை 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அலோ பெர்மிஷன் கொடுத்துட்டு ஆப்ஸ்க்குள்ளே போயிருங்க. மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துட்டு உங்களோட ஃபைல்ஸுக்கு போயிருங்க. நீங்கள் எந்த வீடியோவோட MP வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. கீழே டன் கொடுத்தீங்கன்னா அட் ப்ளீஸ் வெயிட்னு வரும். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை கொடுத்துட்டு கீழே கம்ப்ரஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ பிரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து எத்தனை பர்சன்டேஜில் வேணுமோ அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா MP கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட MP வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து 83 செட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா 190 MP காட்டுது. நீங்கள் கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ போய்க்கும். இப்போ வந்து உங்களோட வீடியோ கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 100% வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக 100% வந்துடும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சில பேர் கேட்பீங்க, இதில் வந்து நம்ம MP லோ பண்ணோம்னா நம்மளோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி வந்து லோவாயிருமான்னு. அப்படியெல்லாம் எதாகாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே கிளியராக இருக்கும். நான் இதுவரையும் அப்லோட் பண்ண வீடியோவெல்லாம் இதில் கன்வெர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோ 100% கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளே கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு உங்களோட கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எத்தனை MP இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எத்தனை MP இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன ஃபோல்டரில் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் போயிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை MPன்னு. 354 MP காட்டுச்சு. இப்போ அதே மாதிரி பேக் வந்துட்டு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண வீடியோவை பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கன்வெர்ட்ருங்கிற ஃபோல்டரில் வந்து இந்த வீடியோ சேவ் ஆகியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 204 MP காட்டும். ஃபஸ்ட்டு 354 MP என்னமோ சம்திங் காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 MP கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்குது. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்னா, நம்ம ஒரு வீடியோவை நம்மளோட மொபைலில் வச்சுருக்கும் போது இதோட ஸ்டோரேஜ் 2x பிடிக்கும். இந்த ஸ்டோரேஜை குறைக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ் இல்லைனா மூவிஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணும் போது ஷேரிட்டில் உங்களுக்கும் ஸ்டோரேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்லையும் ஸ்டோரேஜ் ரொம்பவே அதிகமாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இந்த வீடியோ கன்வெர்ட்டர் மூலமா கரெக்டாக நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணும் போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்கும். இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினிங் யூடியூபர் வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு வீடியோவை எடிட்டிங் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது 1 GB 2 GBக்கு மேலே நெட் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த வீடியோ மூலமா நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணோம்னா 2 GB இருக்கிற நெட் வந்து 1.5 GB மட்டும்தான் செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் நெட் பேலன்ஸை. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கன்வெர்ட்டரில் உங்களோட வீடியோவை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆடியோவை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோவையும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம்.
உங்களோட வீடியோவை ஆடியோவாக ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் ரொம்பவே அதிகமாக பிடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கன்வெர்ட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.